வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீரகத்தில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். நம் வீடுகளில் சைவ உணவையோ அசைவ உணவையோ சமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது மசாலா பொருட்கள். அவற்றில் மிக முக்கியமானது சீரகம். சமையலில் சீரகத்தை சேர்த்து கொள்வது ருசிக்காக என்பதையும் தாண்டி அதன் மருத்துவ குணத்திற்காகவே ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவத்திலும் சீரகம் பல நோய்களை குணப்படுத்த முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தொடர்ந்து குடித்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் சீரக தண்ணீர் குடித்து வருவது நல்லது. ஏனெனில் இதில் உள்ள பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. தோள்களில் சுருக்கங்கள் அதிகமாக காணப்படுபவர்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தால் அது தோள்களை பளபளப்பாக மாற்றுவதோடு மட்டுமின்றி இளமை தோற்றத்தை அதிகரிக்கிறது. சீரகத்தை தொடர்ந்து நாம் உணவில் சேர்த்து வந்தால் அது உடலில் உள்ள நச்சுக்கிருமிகளை வியர்வை அல்லது சிறுநீர் மூலமாக வெளியேற்றி நம் உடல்களை நோயிலிருந்து பாதுகாக்கிறது. சீரகம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதால் அது நம் உடலில் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீரை குடித்து வந்தால் அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. கருஞ்சீரகத்தை எடுத்து பொடி செய்து அதில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து அதனுடன் சிறிதளவு தேன் சேர்த்து பருகி வந்தால் அது சிறுநீரகம் மற்றும் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களை கரைத்துவிடும். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கருஞ்சீரகத்தை பொடி செய்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி.